ஒன் பிளஸ் ஃபைவ் லான்ச் ஆகி 3 மாதங்கள் ஆக போகுது. ஏற்கனவே வந்து ஒன் பிளஸ் 3 லான்ச் ஆகி அதுக்கப்புறம் வந்து ஒன் பிளஸ் 3D லான்ச் பண்ண மாதிரி இப்போ ஒன் பிளஸ் 5 அப்புறம் 3 மாதம் கழித்து வந்து ஒன் பிளஸ் 5T வந்து லான்ச் ஆக போகுது. ஏற்கனவே ஒன் பிளஸ் 5T பற்றியதான இமேஜ்களும் வதந்திகளும் வந்து வெப்சைட்டுகள்லையும் சோசியல் மீடியாஸ்லையும் வந்து பரவிட்டு இருக்குது. அதே நேரத்தில் இந்த ஒன் பிளஸ் 5T வருகிற நவம்பர் 16 அன்னைக்கு லான்ச் பண்ண போறதா ஒரு தகவல் வந்து வெளியாயிருக்கு. ஸோ ஒன் பிளஸ் 5 இருந்து ஒன் பிளஸ் 5T வந்து எந்த அளவுக்கு மாறுபட்டு இருக்குது, அதோட ஸ்பெக்ஸ் என்னென்ன, அதோடைய விலை என்னவா இருக்கும் அப்படிங்கிறத பத்தி தான் இன்னைக்கு நம்ம தமிழ் டுடே வீடியோவில் பார்க்க போறோம். நம்ம வீடியோ அப்டேட்ஸ் உடனுக்குடன் வேணும்னா சப்ஸ்கிரைப் பட்டனை பிரஸ் பண்ணிட்டு பெல் பட்டனையும் சேர்த்து பிரஸ் பண்ணிருங்க. ஒன் பிளஸ் 3 மொபைலுக்கும் ஒன் பிளஸ் 3Dக்கும் வந்து ஒரு மிகப்பெரிய வேறுபாடு இருந்தது. அது என்ன வேறுபாடு அப்படின்னா, அதில் வந்து ப்ராசஸர் வந்து 820 ப்ராசஸர் இருந்தது, அதாவது ஸ்னாப் ட்ராகன் 820 ப்ராசஸர் வந்து கொடுத்துருந்தாங்க. பட் ஆனால் வந்து 3Dல வந்து ஸ்னாப் ட்ராகன் 821 ப்ராசஸரை கொடுத்து வந்து அப்டேட் பண்ணியிருந்தாங்க. ஆனால் ஒன் பிளஸ் 5Dயை பொறுத்தளவில் ஏற்கனவே ஒன் பிளஸ் 5ல இருந்த அதே ஸ்னாப் ட்ராகன் 835 ப்ராசஸரோட தான் வந்து ஒன் பிளஸ் 5T வந்து வரப்போகுது. ஒன் பிளஸோட வெப்சைட்ல இருந்து லீக் ஆன ஒரு இமேஜில் வந்து என்ன போடப்பட்டிருக்கு அப்படின்னா, லார்ஜர் டிஸ்பிளே சேம் ஃபுட் பிரிண்ட் அப்படின்னு போட்டிருக்காங்க. ஸோ பெசல்ஸ் வந்து ரொம்பவே கம்மியாக இருக்கிற மாதிரி ஒரு பெரிய டிஸ்பிளேயோட வந்து ஒன் பிளஸ் 5T வரும்னு எதிர்பார்க்கலாம். அது மட்டும் இல்லாமல் ஒன் பிளஸ் 5T வந்து டிஸ்பிளே வந்து பெரியதாக வர்றதுனால ஃப்ரண்ட் சைடில் வந்து ஃபிங்கர் பிரிண்ட் சென்சார் வைக்கிறதுக்கு வந்து இடம் இருக்காது. ஸோ வந்து ஃபிங்கர் பிரிண்ட் சென்சாரை வந்து ரியர் சைடில் வந்து சேஞ்ச் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் நிறையா இருக்குது. ஒன் பிளஸ் 5Dல வர டிஸ்பிளே ஆனது குவாட் HD டிஸ்பிளே ஆகும், 18:9 அஸ்பெக்ட் ரேஷியோ கொண்டதாகவும் இருக்கும். கேமரா பொறுத்தளவில் ரியர் சைடில் வர்ற டுவல் கேமராக்கள் ஒவ்வொன்றும் வந்து 20 MP ரிசல்யூஷன் கொண்டதாக இருக்கும். ஏற்கனவே ஒன் பிளஸ் 5ல வந்த மாதிரியே 64GB மற்றும் 128GB வெர்சனாக வந்து ஒன் பிளஸ் 5T வந்து வரப்போகுது. ஆண்ட்ராய்டு 8.0 ஓரியோவோடவும் வர இருக்கிறது. ஒன் பிளஸ் 5T மொபைலோட 64GB வெர்சன் விலை வந்து 36,000 ஆகவும் 128GB வெர்சனுடைய விலை வந்து 42,000 ரூபாயாகவும் இருக்கும். இதனுடைய பேட்டரி அளவு வந்து 3450 mAh அளவாக இருக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. ஓவரால் வந்து கம்பேர் பண்ணி பார்க்கும்பொழுது ஒன் பிளஸ் 5ல இருந்து ஒன் பிளஸ் 5T வந்து ஒரு பெரிய அளவில் வந்து வித்தியாசங்கள் இல்லை அப்படினாலும், குறைவான பெசல் கொண்ட டிஸ்பிளே மற்றும் வந்து பேட்டரியோட அளவில் வந்து கொஞ்சம் மாற்றங்கள், கேமராவில் வந்து மாற்றங்கள், இது போன்ற விஷயங்கள் மட்டும் வந்து மாறி இருக்கிறது ஒன் பிளஸ் 5T. வருகிற நவம்பர் 16 அன்னைக்கு ஒன் பிளஸ் 5T வந்து ரிலீஸ் பண்ண போறதா சொல்லியிருக்கிறாங்க. அதை பத்தி பார்த்தா இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கு நினைக்கிறேன். அப்படி பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க, உங்களுடைய நண்பர்களுக்கு வந்து இந்த வீடியோ வந்து மறக்காம ஷேர் பண்ணுங்க. அது மட்டும் இல்லாமல் ஒன் பிளஸ் 5T வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்கா, இந்த ஒன் பிளஸ் 5T நீங்க வாங்குவீங்களா அப்படிங்கறத கீழே கமெண்ட் பண்றதுக்கு மறக்காதீங்க. நான் ஜான் சந்தோஷ் ஃபார் தமிழ் டுடே.